உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. இந்த பாட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா பாட்டையும் நான் தான் ஓகே பண்றது, நான் தான் நான் ஓகே பண்ணாதான் அந்த பாட்டே ரெக்கார்ட் ஆகும். கமல் சார் பார்த்தாரு, இவர் என்ன எல்லா பாட்டையும் இவரே ஓகே பண்ணி எடுக்காரு, நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாலி சாரை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்கேயோ மூணு நாள் உட்காந்து எழுதுறாரு. ஒரு நாலு பல்லவி, ஒரு எட்டு சரணம், சரணத்தோட இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆனோம். உடனே கமல் சாரு வாலி சார் ரெண்டு பேருமே வர்றாங்க என்னுடைய ரூமுக்கு வர்றாங்க. நான் வந்து இருக்கிறேன், என்கிட்ட வந்து வாலி சாரு வெத்தல் பாக்க போட்டுட்டு இந்த சைட் பாக்கெட்ல இருந்து அப்படி எடுத்து போடுறாரு. என்னடா அது பாரு, பார்த்தா இந்த டியூனுக்குரிய பல்லவிகள், நாலு பல்லவி. ஒன்றுன்னா பார்க்குறேன் இப்படி வைக்கிறேன், அடுத்த பல்லவி அதை பார்க்குறேன், மறுபடியும் இங்கே வைக்கிறேன், மறுபடியும் அவரு வித்திரப்பாக்க ஓட்டு. என்ன இப்போ என்ன ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் டியூனுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது பல்லவி, வந்து முடங்குது அப்படி உள்ள அமுங்குற மாதிரி இருக்கு. எதுவுமே சொல்கிற நீ டியூனுக்கு தானே கரெக்ட், டியூனுக்கு கரெக்டாக இருக்குண்ணா. நான் வந்து டியூன் வந்து தான் தான் அப்படி ஓப்பன் ஆகுது, அப்படி ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படி நிற்குது அப்படின்னா அது சவுண்டு. நீ பாடுறப்ப நல்லா ஓப்பனாக பாடவையே அப்படின்னா, அது இல்லைன்னா பல்லவி சவுண்டு அந்த மாதிரி வரணும் இல்லை, வார்த்தை அந்த மாதிரி இருந்தால் தானே நான் பாட முடியும்னா. இப்போ ஒன்றும் சரியில்லையா, சரணம் பாரு, சரணத்தை பார்க்குறேன், சரணத்தையும் அதே மாதிரி தூக்கி தூக்கி வைக்கிறேன். ஒரு இல்லையா, இவ்வளவு நாள் மூணு நாள் என்னை கடத்திட்டு போய் என்னை போடு போடு நான் போட்டு பல்லவியெல்லாம் எழுதிட்டு வந்து கமல் சொல்லியா, நீ நிற்கிற பேசாமல் நிற்கிற, அவர் உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்கிறார். சொல்லியா, நான் பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும், பார்த்து சொல்லட்டும். அண்ணா கமல் சார் நீங்கள் கொஞ்சம் கீழே இருங்க, நீங்கள் இருங்க, நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. என்ன மூணு நாள் எழுதினதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணணுங்கிறார். அப்போ கமல் சார் கீழே போயிட்டார். அண்ணா நான் தான் சொல்லுவேன், நான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் என்ன ஓப்பன் 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 சொல்கிறார். அண்ணா பிரைட்டாக வரணுன்னா அப்படியான சுச்சுவேஷன் இல்லையா அது. சரி நீ என்ன சொல்கிறேங்க அண்ணா, தான் 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 அப்படி தான் இருக்கு பழைய மீட்ரு, அதுதான்ண்ணா சவுண்டு அந்த மாதிரி வரமாட்டேங்குது. கையை வச்சா அப்படின்னா, கையை வச்சான்னு மட்டும் நான் சொன்னேன், கையை வச்சா அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி வேணும். அப்படி அப்போ ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. என்ன நான் ஓகே பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் ராஜாவுன்னு கொண்டு வரீங்க, அது வேண்டாம். இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. யோ, ஏற்கனவே பாப்புலராக இருக்கிற நேமை நான் வந்து யூஸ் பண்ணி அதை பண்ணலன்னா நான் பேசியா, ராஜா நீ பாப்புலராக இருக்க, ராஜா கையை வச்சா அவனு வையினார். அப்படி ஓகே பண்ணது தான் இந்த பாடல். அப்படி எழுதி அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு இதை பாடி காட்டினோடனே அவர் இப்படி கேட்டவர், ராஜா கையை வச்சான்னு உடனே கண்ணெல்லாம் பிரைட்டாரு. அடடா, இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பல்லவியை நம்ம எழுதி வாங்கலையே அப்படின்னு சொல்லி அவர் அப்புறமா சொல்கிறாரு. தனியாக வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல என்ன இருந்தாலும் நீங்கள் ஓகே பண்ணுறது, நீங்கள் ஓகே பண்ணுறது தான் அப்படின்னு. அதே மாதிரி ஹே ராம் படத்துக்காக படம் போட்டு காட்டுறாரு, பேக்ரவுண்டுக்காக படம் போட்டு காட்டினா ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு. அந்த படத்தை இப்போ பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லி காட்டுறேன்.